அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து இளந்தமிழ் அப்படின்ற கவிதை தொகுப்பு வந்து பார்க்க போறோம். இந்த கவிதை தொகுப்புக்கான ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பியிருப்பேன், அதை வந்து நீங்க பார்த்துக்கலாம். இந்த இளந்தமிழ் அப்படின்ற கவிதை தொகுப்புடைய ஆசிரியருடைய குறிப்பை முதல்ல வந்து பார்க்க போறோம். உடைய ஆசிரியர் வந்து யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியம் அவருடைய கவிதை தொகுப்பான நிலவுப்பூ அப்படின்ற கவிதையில இருந்துதான் நமக்கு இளந்தமிழ் அப்படின்ற கவிதை தொகுப்பை வந்து பாடப்பகுதியா வந்து கொடுத்திருக்காரு. சிற்பி பாலசுப்ரமணியம் பேராசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இதழ் ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்காரு. சிற்பி பாலசுப்ரமணியம் இது மட்டும் இல்லாம தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றி இருக்காரு. எந்த பல்கலைக்கழகத்துல பணியாற்றி இருக்காருன்னா பாரதியார் பல்கலைக்கழகத்துல பணியாற்றி இருக்காரு. இவரு 2 தடவை வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. ஒன்னு வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும், இன்னொன்னு வந்து ஒரு கிராமத்து நதி அப்படின்ற கவிதை தொகுப்புக்காகவும் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. இவர் தமிழ்ல எழுதின நூல்கள் கவிதைகள் எல்லாமே வந்து ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, ஹிந்தி போன்ற எல்லா மொழிகள்லையும் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவருடைய புகழ்பெற்ற கவிதைகள் எது எதுன்னு பார்க்கலாம்னா ஒளிப்பறவை, அடுத்து சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி ஆகிய கவிதைகளை வந்து எழுதியிருக்காரு. இலக்கிய சிந்தனைகள் நிறைந்ததா தான் இவருடைய கவிதைகள் வந்து இருக்கும். இவருடைய கவிதைகள் வந்து மலையாள கவிதைகளும் எழுதியிருக்காரு. அந்த மலையாள கவிதைகள் புதினங்கள்ல மலையாள கவிதைகள் வந்து கவிதைகள் மட்டும் இல்லாம மலையாள மொழியில புதினங்களையும் வந்து எழுதி மொழிபெயர்த்திருக்காரு. சாகித்ய அகாடமி குழுவுடைய ஒரு உறுப்பினராகவும் இவர் வந்து பணியாற்றி இருக்காரு. இப்ப வந்து நம்ம பாடப்பகுதிக்குள்ள வந்து போக போறோம். மொழி அப்படின்றது நம்ம பண்பாட்டுடைய அடையாளம் தான். எப்பவும் உயிர்ப்போடையும் இளமையோடையும் இருக்கக்கூடிய மொழி வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி தான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து யாரு, பாரதியார் தான். அப்படிப்பட்ட மொழியை பத்தி நமக்கு கவிதை எழுதியிருக்காரு சிற்பி பாலசுப்ரமணியம். முதல்ல செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான். அதாவது மாலை நேரத்துல மறையக்கூடியவன் வந்து யாரு, கதிரவன். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மரத்துல சிவந்த மலர்கள் எப்படி வந்து பூத்து குலுங்குமோ அது போல இருக்குமா. மறைகின்ற சிவப்பு சூரியன் மலை முகடுகளில் தலையை சாய்ப்பான். இந்த காட்சி வந்து எப்படி இருக்கும், ஒரு மரத்துல சிவந்த மலர்கள் எப்படி பூத்து குலுங்குமோ அது போல இருக்குமா. அடுத்து இது வந்து ஒரு காட்சியாகவும், அடுத்த காட்சி வந்து என்ன சொல்றாருன்னா உழைப்பாளர்கள் எப்படி உழைப்பாங்க, அவங்களுடைய கைகள் வந்து சிவக்கக்கூடிய அளவுக்கு வந்து உழைப்பாங்க. அடுத்து 2வது காட்சி வந்து அவங்க உழைக்கும் போது எப்படி இருக்கும், அவங்களுடைய வியர்வை எல்லாம் வந்து நிலத்துல விழக்கூடிய அளவுக்கு வந்து உழைப்பாங்க. அப்ப 2 காட்சிகள் வந்து தமிழோட ஒப்பிடுறாரு. முதல்ல மறைகின்ற சிவப்பு சூரியன் மலை முகடுகளில் தலையை சாய்க்கும் போது அதை பற்றி நான் பாட வேண்டும். 2வது வந்து என்ன சொல்றாரு, உழைப்பாளர்கள் எப்படி உழைப்பாங்க, அவங்களுடைய கைகள் வந்து சிவக்கும் வண்ணம் உழைப்பாங்க. அடுத்து அவங்களுடைய வியர்வை துளிகள் வந்து நிலத்துல விழக்கூடிய அளவுக்கு வந்து உழைப்பாங்க. விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தா, அவங்களோட வியர்வை துளி எப்படி இருக்கும், முத்து முத்தா வந்து நிலத்துல விழுகுமா. வீற்றிருக்கும்
அவற்றை அவையெல்லாம் வியந்து பாட, எம் அருமை செந்தமிழே இந்த மூன்று காட்சிகளையும் வியந்து பாட, உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே. இந்த மூன்று காட்சிகளையும் வியந்து பாட வந்து எனக்கு எது வேணும், தமிழுடைய துணை வேணும் அப்படின்றத வந்து சொல்றாரு. அடுத்து, மூண்டு வரும் கவிதை வெறிக்குணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய், முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய். அதாவது பாண்டியர்களுடைய சங்கத்தில் இருந்த மொழி வந்து எது, தமிழ் மொழி. பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், கடையலு வள்ளல்கள் பற்றி படிப்பதற்கு நமக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய மொழி வந்து எது, தமிழ் மொழி. மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாவா. அப்படிப்பட்ட பழமையான தமிழே நீ வந்து மறுபடியும் வா. கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென் தமிழே சீரி வாவா. அப்ப குளிர்ந்த மலைகள் மலையான பொதிகை மலையில இருந்துதான் வந்து என்னாச்சு, அகத்திய முனிவரால வளர்க்கப்பட்ட மொழி தான் வந்து எது, தமிழ் மொழி. ஒரு சிங்கத்தை வந்து கூண்டில் அடைச்சி வச்சு வெளியில விட்டா எப்படி வந்து ஒரு வெறித்தனமா வருமோ, அது போல நீ வந்து எப்படி இருக்க, எல்லாத்தையும் பற்றி கவிதைகள் எழுதுவதற்காக நீ வா அப்படின்றது வந்து யாருடைய ஒரு இதா இருக்குன்னா, சிற்பி பாலசுப்ரமணியத்துடைய ஒரு வாழ்த்து பாடலா இருக்கு. மறுபடியும் வந்து இந்த பாடலை நான் வாசிச்சு காமிக்கிறேன். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், சென் நிறத்து பூக்காடம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும், அவையெல்லாம் வியந்து பாட, எம் அருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே. வந்து ஒரு 2 மார்க் க்வெஸ்டின் வந்து கேட்பாங்க, எவற்றையெல்லாம் வியந்து பாட சிற்பி வந்து அழைக்கிறார் அப்படின்னு ஒரு க்வெஸ்டின். இது வந்து 2 மார்க் க்வெஸ்டினாக வந்து இருக்குது. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்ட ஒரு க்வெஸ்டின். மூண்டு வரும் கவிதை வெறிக்குணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய், முன்னும் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நிலம் புதுக்குதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாவா. கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென் தமிழே சீரி வாவாம்.